அனைவருக்கும் வணக்கம். தேனி செந்தில் ரியல் எஸ்டேட், செந்தில் கணேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் தேனி மாவட்டம், தேனிக்கு பக்கத்தில் கிழக்கு ரத்னாநகருங்கிற இடத்துல ஒரு 29 செண்டு, அதாவது அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது கமர்ஷியலாவோ பில்டிங் கட்டுற மாதிரி ஒரு மொத்த இடமாக ஒரு 29 செண்டு இடம் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 பார்ட்டி சைனிங் அத்தாரிட்டி, ஒரு 18.5 செண்டு ஒரு பார்ட்டியிட்டையும், பாக்கி இன்னொரு இடத்துல 10.5 செண்டு பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு சேர்ந்தாஞ்சேர்க்கையாக இருக்குது. மொத்தம் 29 செண்டு. பாதை பார்த்தீங்கன்னா 25 அடி பாதை. தெற்கையும் வடக்கையும் இந்த இடத்துக்கு வந்து பாதை அமைஞ்சிருக்கு. தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 25 அடி பாதை கொடுத்துருக்காங்க. வடக்கு பக்கம் இவங்க 12 அடி பாதை கொடுக்கணும். ஆப்போசிட் சைடு உள்ளவங்க 12 அடி கொடுத்து 25 அடி பாதையாக கொண்டுட்டு போகணும். அதுதான் அங்கே வந்து பேசி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாயத்துலேயும் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் பார்ட்டியும் சம்மதிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வடக்கு பக்கம் பிளாட் இருக்கனால, இந்த இடம் பார்த்திங்கன்னா 100 அடி கேப் இருக்கனால, ஆப்போசிட்டில் உள்ளவங்க கரெக்டாக ஒரு 12 அடி இடத்த போட்டுத்தே ஆகணும், கண்டிப்பாக போட்டுருவாங்க. ரெண்டு பக்கம் பாதை உள்ள இடம் இது வந்து. மொத்தம் 29 செண்டு இருக்குது. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 9 லட்சரூபாலேருந்து 10 லட்சரூபா போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 7 லட்சரூபா சொல்லியிருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடியில் ஃபஸ்ட்டு ஊற்றுல தண்ணி வந்துடும். மேக்சிமம் ஒரு 500 அடி போட வேண்டியிருக்கும். நல்ல தண்ணியாகவே கிடைக்கும். பூமி செம்மன் பூமி, நல்ல ஃபவுண்டேஷனுக்கு ஸ்ட்ராங்கான பூமி. பக்கத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அதுபோக இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மஹால் இருக்குது. அங்கே ஒரு ஐடி கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 100 பேர் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பூராமே விஐபி ஏரியா, பில்டிங்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. நல்ல ராசியான இடமா இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா. பக்கத்தில் பூரா நல்லா வேலை அதிகமாக ஓடிக்கிட்டுருக்கு. ஃபைனலாக வந்து 7 லட்சரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம ரொக்கமாக முடிக்கிறதா இருந்தோம்னா கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம். அதுபோக நிலங்கள் வாங்கணுன்னாலும் சரி, விற்கணுனாலும் சரி, நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். வீடு, நிலம், காடு, தோட்டம், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு எதுனாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். விற்கிறதுக்குனாலும் சரி, வாங்கிறதுக்குனாலும் சரி, நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அதுபோக ஃபோன் எடுக்கலைன்னா நானே உங்களை திரும்ப கால் பண்ணிடுவேன். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, ஒன்று சேல்ஸ் பண்ணணுமா அல்லது சொத்து வாங்கணுமா, ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரிப்ளையோ நான் கொடுத்துருவேன். சப்போஸ் ஃபோன் எடுக்க லேட் ஆகிடுச்சின்னா நானே திரும்ப கால் பண்ணிடுவேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நான் கார்லேயோ பைக்லேயோ போய்கிட்டு இருப்பேன். அந்த நேரங்களில் வந்து ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. மேக்சிமம் 99% நான் ஃபோனை அட்டன் பண்ணிடுவேன். அதாவது ஒரு அரை மணி நேரமோ, ஒரு மணி நேரமோ, ரெண்டு மணி நேரமோ கழிச்சாவது நான் கண்டிப்பாக ஃபோனை அட்டன் பண்ணிடுவேன். நீங்கள் எதுனாலும் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.